ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாத்வி காலினால் சேனல். நாம சாப்பிட்ற எல்லா உணவுகளையும் ஏதாவது ஒரு முக்கியமான சத்து இருக்கும். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப பயனுள்ளதா கூட இருக்கும். இருந்தாலும் ஒரு சில உணவுகளை நம்ம காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடறத தவிர்க்கணும். ஏன்னா அதுல இருக்க அமிலங்களும் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற சில வகை பொருட்களும் இருக்கிறது தான். நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளும் ஆரோக்கியமானதா இருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்காக அதை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்படி எந்தெந்த உணவுகளை நம்ம காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் காஃபி. காலையில எழுந்ததும் காஃபி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அது ஒரு ஹேபிட்டா கூட நிறைய பேருக்கு மாறி இருக்கும். அப்படி நம்ம ரெகுலரா காஃபி குடிக்கும் போது நம்ம இறைப்பையில இருக்கிற உற்சுவர் பாதிக்கும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதுக்கு காஃபில இருக்க கஃபைன் அப்படின்ற வேதிப்பொருள் தான் காரணம். தொடர்ந்து நம்ம காஃபி வெறும் இதில் குடிக்கும் போது அசிடிட்டி, நெஞ்சரிச்சல், ஜீர்ணக்குளாறு போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. என்னால காஃபிலாம் குடிக்காம இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அது என்னன்னா, இந்த கஃபைன் அப்படின்ற வேதிப்பொருள் கம்மியா இருக்கிற காஃபி பவுடர் கிடைக்கும், அதை பயன்படுத்தலாம். அதோட காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி அரை டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு காஃபி குடிக்கலாம். அடுத்தது டீ. டீயும் காஃபி மாதிரி தான். காலையில இருந்ததும் வெறும் வயிற்றுல டீ குடிக்கும் போது டீல உள்ள அதிகப்படியான அமிலங்கள் வயிற்றுல உள்ள அமிலத்தோட வினைபுரிந்து வயிற்றுல எரிச்சல் ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்மளோட செரிமான அமிலங்களை குறைச்சு செரிமானத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால டீ குடிப்பதை தவிர்க்கணும். அதே மீறி குடிச்சுதான் ஆகணும்னா டீல கொஞ்சமா நெய் சேர்த்து குடிங்க. இதுல இருந்து நம்ம விடுபடலாம். அடுத்தது தக்காளி. தக்காளியை நம்ம எப்பவுமே வெறும் வயிற்றுல சாப்பிடவே கூடாது. ஏன்னா அதுக்கு தக்காளியில் உள்ள டானிக் ஆசிட் அப்படின்ற அமிலம் தான் காரணம். இது வயிறுல இருக்க அமிலத்தோட கலந்து கரைய முடியாத ஜெல்லா உருவாக்கி நாளடைவுல கற்களா மாறவும் வாய்ப்பு இருக்கு. அசிடிட்டி ப்ராப்ளமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால தக்காளியை நம்ம காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடறது தவிர்க்கணும். அடுத்தது காரமான உணவுகள். காரமான உணவுகளை நம்ம நார்மலா சாப்பிடும் போதே வயிறு கொஞ்சம் எரியும். இதை வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான், அல்சர் வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்தது தயிர். டெய்லி ஒரு கப் தயிர் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா இந்த தயிரை நம்ம வெறும் வயிற்றுல எடுத்துக்கவே கூடாது. அப்படி வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா தயிர்ல இருக்க ப்ரோபயோட்டிக் வயிற்றுல இருக்க அமிலத்தோட சேர்ந்து வயிறு உப்பிசம், வயிறு செரிமான மந்த நிலை போன்றவைகளை ஏற்படுத்தும். அடுத்தது வாழைப்பழம். வாழைப்பழத்தையும் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமா, வாழைப்பழத்தையும் வெறும் வயிற்றுல சாப்பிடவே கூடாது. ஏன்னா வாழைப்பழத்துல மெக்னீசியம், பொட்டாசியம் அதிக அளவு இருக்கிறதுனால காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடும் போது ரத்தத்துல உள்ள மெக்னீசியம், பொட்டாசியத்தின் அளவு ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துவதற்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பா காலையில வெறும் வயிற்றுல வாழைப்பழம் சாப்பிடவே கூடாது. அடுத்து சர்க்கரை வள்ளி கிழங்கு. சர்க்கரை வள்ளி கிழங்குல இருக்க டானின் மற்றும் பெப்டின் போன்ற வேதிப்பொருட்கள் வயிற்றுல உள்ள அமிலத்தை அதிகரிச்சு நெஞ்சரிச்சல் மற்றும் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால இதையும் வெறும் வயிற்றுல சாப்பிடவே கூடாது. அடுத்தது சிட்ரஸ் பழங்கள். அதாவது ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சை, திராட்சை போன்ற பழங்களை நம்ம காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதுல உள்ள சிட்ரிக் அமிலங்கள் வயிற்றுல உள்ள அமிலத்தோட வினைபுரிஞ்சு வயிறு எரிச்சல், அசிடிட்டி போன்ற ப்ராப்ளத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த உணவுகளையும் நம்ம காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடறது தவிர்க்கணும். அடுத்து சோடா மற்றும் சோடா சேர்ந்த கூல்ட்ரிங்க்ஸ். இதை நம்ம வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா இதுல உள்ள ஆசிட் வயிற்றுல கலந்து குமட்டல் மற்றும் வாந்தியை ஏற்படுத்தும். அதனால இதை நம்ம காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். அடுத்து ஆல்கஹால். பொதுவாகவே ஆல்கஹால் உடம்புக்கு ரொம்பவே கேடு விளைக்கும். இது நம்ம காலையில வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா வயிற்றை புண்ணாக்கி கல்லீரலை பாதிக்கும். தொடர்ந்து வெறும் வயிற்றுல மது குடிச்சிட்டே இருந்தோம்னா கல்லீரல் பாதிப்பு ஏற்படுவது உறுதி. அடுத்து மாத்திரைகள். எப்பவுமே மாத்திரைகள் உணவுக்கு பின் தான் எடுத்துக்கணும், உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கூடாது. சப்போஸ் நம்ம உணவுக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிட்டோம்னா அலர்ஜி ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சோம்னா இந்த பாதிப்பு ஏற்படாம நம்ம பார்த்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காலையில வெறும் வயிற்றுல என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக்குங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.